ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ கொஞ்ச நாளில் கார்த்திகை திருநாள் வர்றதுனால ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு படி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கே தெரியாது, ஓகேங்களா? ஸோ நமக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், ஓகேவா? ஸோ அது என்னெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பிரித்து பார்க்கலாம். ஸோ இப்போ தான் வந்து தந்துட்டு போனாங்க, ஓகேங்களா? ஸோ வாங்க, அது என்னெல்லாம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க படிக்கு கொண்டு வந்து எல்லா பொருளையும் வந்து நம்ம வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ வாழைக்குள்ள இருக்குது, அரிசி இருக்குது, பூ இருக்குது, குங்குமம் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்குது. ஸோ என்னெல்லாம் இருக்குன்னு எனக்கும் தெரியாது, ஓகேங்களா? ஸோ பார்த்த அளவில் இருந்ததை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ ஈஸியாக பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி பூ கொண்டு வந்திருக்காங்க தலையில் வைக்கிறதுக்கு, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குங்குமம் கொண்டு வந்திருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வந்து வச்சிடலாம், ஈஸியாக நமக்கு தெரிஞ்சது. அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பச்சரிசி, நமக்கு வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்காக பச்சரிசி வந்து நமக்கு தந்திருக்காங்க. ஸோ இதையும் மாற்றி வச்சிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாக ரைஸுக்குள்ள அரிசி, ஓகேவா? இதுவும் 10 கிலோ பேக் தான், ரைஸுக்குள்ள அரிசி தந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா விளக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விளக்கில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தலைகள் தந்துட்டோம்னா கரெக்டாக வாங்குறதுனா இதுக்குள்ளே இருக்கா, ஓகே. விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் டிசைன்லாம் போட்டக்கூடிய விளக்கு, ஓகே. மண் விளக்கா காமி, ஓகே 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 ஓகே. மண் விளக்கில் பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஐட்டம்னா இது வந்து ட்ரெஸ்ஸா, ஒரு நார்மலாக ஒரு ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தே பார்த்தீங்கன்னா அப்பா உள்ள காணல, என்ன இருக்கு, இதெல்லாம் பழுத்து இருக்குடே. ஆ, அவுத்து வைக்கலாம், அவுத்துருவோமா? இப்போ பார்ப்போம், பாருங்கள் பழக்கலையை அவுக்கலாம். என்ன பண்ண போகிறோம்? பழக்கலையை அவுக்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சும்மா பேச மாட்டீங்களோ? மூஞ்சேடு ஒருக்க ஒருக்கடா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நாங்கள் வேஸ்ட்லாம் நீங்கள் எடுத்துருங்க, அங்கே கொண்டு போயிருங்க. என்ன பழம், ஓகேங்களா? ஃபுல்லாக பழுத்து இருக்கு. அடுத்து என்ன பார்க்கலாம், இது என்னடை? சும்மா ஏதாச்சும் நோட்ஸ் எழுதி வைக்க, நோட்ஸ் எழுதி வைக்கிறதுக்கு, ஓகே டன்னு. வாவ், இதில் தான் சம்பவமே இருக்கு. கார்த்திகை தீபத்துக்குள்ள மெயின் மேட்ரே இதில் தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், என்னது விளக்கு தெரி, ஓகேங்களா? எண்ணெய் தரல, எண்ணெய் உள்ள அப்படியா, எண்ணெய் இல்லையா, எண்ணெய் இல்லையா, ஓகே. எண்ணெய் தரக்கூடாதான், அதனால எண்ணெய் தரலையா, ஓகேவா? ஸோ நான் ஏன்னா இதுக்குள்ள எண்ணெய் இருக்கும்னு நினச்சேன், இல்லை. ஸோ அதே மாதிரி குங்குமம் விளக்குலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வித்தியாசமான வளர்த்துருக்க. இது என்ன மண் விளக்கா? அது மண் விளக்கு, கொஞ்சம் சவுண்டாக சொல்லிட்டு அப்போ தான் கேட்கும். இது வந்து மண் விளக்கு, ஓகேங்களா? நார்மலாக மண்ணில் செய்யக்கூடிய விளக்கு. இது வந்து வெள்ளியா? இல்லை, பித்தளை. பித்தளை விளக்கு, பித்தளை விளக்கு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அது வேற மாடல். என்ன இருக்குது இது? இது நல்லா வெயிட்டாக இருக்குடே. ஆமாம், இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் விளக்கு வந்து வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ மண், இது மூணு டைப் ஆஃப் டைப் விளக்கு வந்து இருக்குது. நான் பார்க்குறதுக்கு ஸோ விளக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 டைப் இருக்குது. ஸோ இந்த மாடல் ஒன்று, அப்புறம் இந்த மாடல் ஒன்று, ஓகேங்களா? ரெண்டு டைப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் விளக்கு, மூணாவது 4வது விளக்கு வந்து நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, கலர் விளக்கு. ஸோ மொத்தம் 4 டைப் ஆஃப் விளக்கு, ஒரு 50 விளக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்காங்க.
ஓகேவா? ஸோ இங்கே வீடியோ பார்த்துருந்தேன், லைட்டாக ஒரு சின்ன பிரேக் இருந்திருக்கும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு எண்ணிட்டு இருந்தேன் டக்குன்ட்டு. ஓகேவா? ஸோ மண் விளக்கில் எத்தனை இருக்குது அப்படின்னு எண் யாருக்காவது தெரிஞ்சுக்கிடணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எண்ணி சொல்கிறேன். ஓகே, சரி, விளக்கு செக்ஷன் முடிஞ்சாச்சு. அடுத்து என்ன பார்க்கலாம்? இது பார்ப்போமா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா கோலா பொடி. ஸோ நம்ம இதை வந்து என்ன கலர்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். பர்பிள் கலர் இருக்குது, அதுக்கப்புறம் இது டார்க் பிங்க் இருக்குது, இது வந்து லைட் பிங்க்கு, இது வந்து லைட் க்ரீனு, இது வந்து ரெண்டு ப்ளூவு, அப்புறம் இது ரெண்டு சோப்பு சவப்பு, இது ஆரஞ்சு, இது வந்து மஞ்சள், இது பீஜு, இது வந்து க்ரீனு. மாம்பழமும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து அப்படியே ஒதுக்கிடலாம். அடுத்து ஒரு பை இருக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதோ வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ முறுக்கு இருக்கு, அப்புறம் என்னது இது வந்து கையால சுத்தக்கூடிய கன்னியாகுமரி முறுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி வாழைக்காய் சிப்ஸ். இது பக்கோடா, இந்த மக்கோடா ஏதோ பக்கோடா. ஓகே, ஸோ இதுதான் நமக்கு வாங்கிட்டு வந்த திங்ஸ், ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ். ஓகே, அடுத்து இருக்கு. இது வந்து ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு, நம்ம அந்த உரைச்சி உடச்சி சாப்பிடுவோம்ல, உரைச்சி இல்லாத விளக்கா இன்னும் இது மாதிரி உடச்சி சாப்பிட முடியுது. சம மனமாக இருக்கு, நல்லா மணக்குல்லா. சரி, நாங்கள் பழங்களை ஒதுக்குங்கள். சரி, இதை பார்ப்போம். அது வெஜிடபிள்ஸ் நினைக்கிறேன், வெஜிடபிள்ஸ் தான். இங்கே பாருங்க, பொங்கல் வரைக்கும் சரி. ஓகே ஓகே, நம்ம என்னெல்லாம் வெஜிடபிள்ஸ் இருக்குன்ட்டு லைட்டாக பார்த்துருவோமா, என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பி எடுத்து உள்ள வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, விரிச்சு போட்டுடலாம். டன். ஃபர்ஸ்ட் எடுத்து விடுனா வெண்டைக்காய். இது வந்து வெண்டைக்காய். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்குது வெண்டைக்காய். கமதி தட்டிடுறாடா, நம்ம அப்படியே பொறிக்க வச்சிடலாம். நான் வந்து போவேன். சம வீட்டாக கிடையாது. என்னெல்லாம் இருக்கு பாத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது. இது வரனது ஏதோ கிழங்கு, சேன கிழங்கு, சேன கிழங்கு, முட்டைகோஸ். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட். என்ன ஒன்று பீட்ரூட், பெரிய கத்திரிக்காய். ஆமாம், சுகினி தெரிச்சிட்டு போயிட்டு ஒன்று. கேரட் சைஸ் பாருங்க, ரொம்ப சுமிங்களப்பா. அது உங்கள் கேரட் கருப்பு கலரில் இருக்கு. அது அந்த இதில் இருக்க இந்த பீட்ரூட்டில் இருந்த கலர் வந்து இதில் இறங்கியிருக்கு. அது வந்து கலர் வித்தியாசம். காய்கறி உருளைக்கிழங்கு. இது என்னது? மஞ்சளா? மஞ்சள். இது என்னது? வலுவனங்கா. வலுவனங்கா என்ன இருக்கு காய்கறி? காய்கறி தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய். இந்த அருளுமா? இது உடலங்காய். இது வந்து பப்படம். குருவாயப்பா.
குருவா நம்ம கேரளால இருந்து நமக்காண்டி இறக்குமதி பண்ணிருக்காவ ஜிலேபி பிச்சு பிச்சு போட்டிருக்கு ஒன்றும் புரியல ஒக்கீல இங்கிலீஷ்ல இருக்கு பேரே குருவாயூர் குருவாயூர் அப்பளம் இது பப்படம் கிடையாது இது அப்பளம் கிடையாது பப்படம் பப்படம் நம்ம சாப்பிடறது அப்பளமா ஆமா சம்ம நான் மாத்தி சொல்லிட்டேன் சரி இதுக்கே எப்படினா பொங்கலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ராகி சேமியா இது வந்து படி கிடையாது இது கேட்டு வாங்கினது இது வந்து சம்பவத்துல கிடையாத ஒரு விஷயம் சரிங்களா வாய் இருக்க வேண்டியது கேட்டு வாங்கினது இது ரப்பர் பேண்ட் ஏலக்காவும் சுக்கும் கொழுக்கட்டைக்குள்ள ஸ்பெஷல் ஐட்டங்களாக இது ஒரு பீன்ஸிங்க தப்பி கிடந்திருக்கு பிடிச்சிட்டேன் இது ஒரு பெரிய ஐட்டம் என்னன்னு தெரியல சர்க்கரை ஓ இப்போ ஓபன் பண்ணி தானே கேக்க தப்பா சர்க்கரை 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 அப்படியே செஞ்சுச்சுன்னு போடுறது சர்க்கரை சமயம் உனக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கு அம்மா எங்க அம்மா எங்க கேட்டவா செல்ஃபில போட்டு மோ முன்னங்க மணக்குடை பிரிக்கண்டா உடங்குடி கருப்பட்டி தெரியாதா கொழுக்கட்டையில போட்டுதான் அவிக்கணும் மாவு எங்க கலப்பாடியில இருந்து கலவாண்ட மாம்பழம் சரியா அதெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம மாம்பழம் நல்லா மணக்குது ஓகே ஸோ இவ்வளோதான் நமக்கு வந்த ஆரஞ்சு என்ன இருக்கு உங்கள் வீட்டில் உள்ளது வச்சிருக்குமா ஆரஞ்சு வச்சிருக்குமா ஓகேவா எல்லாம் ஓகே தானே இது வெஜிடபிள்ஸ் அண்ட் சாப்பிடக்கூடிய திங்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கோம் ஸோ மற்றபடி உள்ள திங்ஸை வந்து இதில் வச்சுருக்கோம் இது அரிசி சாப்பிட முடியாதான்னு உடனே கேட்காதுங்க அரிசி இப்போ உடனே சாப்பிட முடியாதுல்ல அந்த மாதிரி அடுத்து உடனே சொல்லுவாங்க இதை உடனே சாப்பிட முடியுமா சரி சரி ஓகே ஓகே ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு வந்திருக்க படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் ஸோ அதுதான் இது ஓகேவா ஸோ இனி கார்த்திகை தீபத்துக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளாம் என்ன ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் ஸோ என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்டேட்டாக வந்து கொடுத்துட்டே இருக்கோம் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா ஸோ வரக்கூடிய எல்லா வீடியோக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது தான் நமக்கு புது புது வீடியோ போடணும் அப்படி தோணிக்கிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுங்க எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான வாய் வலிக்கும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ தான் போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனே கடனே வரும் ஸோ ஹேர் கட்டிங்லாம் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் கட் பண்ணிடுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்